வாழ்க வளமுடன். குருவை வணங்கி இன்றைய பதிவில் வேதாத்ரி மகர்ஷி தியான பயிற்சிக்கு முழுமையாக திருப்பிய கவி தாயுமானார் மனதின் திறத்தை பற்றி கூறுவது. கந்தக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகில் மேல் கொள்ளலாம், கச்சவி எடுத்தாட்டலாம், வெந்தொழலில் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், பின்னவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகலாம், ஜலம் மேல் நடக்கலாம், தணல் மேல் இருக்கலாம், எண்ணிகள் சித்தி பெறலாம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்தாகி என் சிந்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே. விளக்கம். சில மந்திர பயிற்சிகளையும் மூலிகை சார்ந்த அறிவையும் கற்றால் மதம் பிடித்த யானையை அடக்கலாம், கரடி கொடிய புலியின் வாயையும் கட்டலாம், சிங்கத்தின் மீது அமர்ந்து சவாரி செய்யலாம், பாம்பினையும் பிடித்து ஆட்டலாம், ரசவாத முறையில் குளிகை செய்து வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலாவலாம், அறிவில் சிறந்தோருடன் வாழலாம், மூப்பின்றி இளமையோடு இருக்கலாம், சில மூலிகைகளின் சாரினால் மணலையும் கயிறாய் தெறிக்கலாம், நீரை கட்டி நீரில் நடக்கலாம், மூலிகை சாரினை உடலில் தேய்த்து நெருப்பில் நடக்கலாம், ஐந்து உலகமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று வின் முதலிய உலகினை தனது கட்டுப்பாட்டில் வைக்கலாம், எதற்கும் நிகரில்லா சித்திகளை பெறலாம், மனதினை எண்ணமற்ற நிலைக்கு வைத்திருக்கும் தியானம் பெறுவது அரிது. இக்கவி மகரிஷியை கவர்ந்தது எது அரிதானதோ, அடைய முடியாதது, செய்து காட்ட முடியாது என மற்றவர்கள் சொல்கிறார்களோ அதை செய்து காட்டுவதே சாதனை. சும்மா இருக்கின்ற திறமறிது என்ற வார்த்தை மகரிஷியை தூண்டியது. கூடுவாஞ்சேரி மலையின் மீது குடில் அமைத்து கொண்டு தனியே சென்று இரண்டு ஆண்டுகள் சூரிய சந்திரனை காணாமல் தியான பயிற்சியில் மனம் சும்மா இருக்கும் சாதனையை வெற்றி பெற்றார். பிரம்ம வித்தையையும் ஆன்ம ஞானத்தையும் அறிந்தார். வித்தைகளில் சித்துவில் உயர்வானது பிரம்ம வித்தையே. பிரபஞ்ச ரகசியங்களையும் அதன் மூலத்தையும் உணர்ந்தார். அவர் பேரின்ப நிலையில் குருவிற்கு நன்றி கூற இயற்றப்பட்டதே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே எனும் பாடல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.